ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரியல்மியில் புதுசாக லான்ச் பண்ண ரியல்மி ஸ்மார்ட் வாட்ச் எஸ்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து இப்போ ரிவ்யூ வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, ரிவ்யூ பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ கைஸ், இதுதான் அதோட பாக்ஸு. ஃப்ரண்ட்டில் வந்து வாட்சோட ஃப்ரண்ட் ஃபேஸ், அதோட வாட்சோட பிக்சர் வந்து ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. மேலே வந்து ரியல்மி ஸ்மார்ட் ரியல்மி வாட்ச் எஸ்ன்னு போட்டிருக்காங்க. சைடில் ரியல்மி அவங்களோட பிராண்டை போட்டிருக்காங்க. இங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, 3.3 சென்டிமீட்டர் இந்த வாட்சோட சைஸு, ப்ளஸ் வந்து டிஸ்பிளே வந்து 1.3 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் கீழே வந்து ஆட்டோ பிரைட்னஸ் டச் ஸ்க்ரீன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே போல் ஆட்ரேட் மானிட்டரு எல்லா ஸ்மார்ட் வாட்ச்லேயும் இருக்கமே தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. பிளட் ஆக்சிஜன் மானிட்டரு, அப்புறம் 16 ஸ்போர்ட்ஸ் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் வந்து லாங் லைஃப் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அதாவது நீங்கள் ஆவரேஜாக யூஸ் பண்ணிங்கனாலுமே 15 டேஸ் பேட்டரி லைஃப் இதில் வந்து பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆஸ் வெல் அஸ் இதில் வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குது எல்லா வாட்ச்லேயும் இருக்கிற மாதிரியே. இங்கே அவங்களோட ரியல்மி அதாவது அந்த வாட்சை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த ரியல்மி லிங்க்ன்ற ஆப்பை வச்சு தான் எல்லாமே கண்ட்ரோல் பண்ண முடியும் உங்களால். இப்போ நீங்கள் வாட்சில் நீங்கள் உங்கள் ஃபோட்டோ வைக்கிறதா இருந்தாலும், வாட்சோட ஃபேஸ் சேஞ்ச் பண்ணுறா இருந்தாலும், இல்லை உங்களை வந்து வாட்ச் வந்து ரிமைன் பண்ணுறா இருந்தாலும், வாட்டர் காண்டி ரிமைன் பண்ணுறா இருந்தாலும், எல்லாத்துக்குமே வந்து ரியல்மி லிங்க்ன்ற ஆப்பை வச்சு தான் நீங்கள் எதுவாக இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே கைஸ், இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ கைஸ், ஓப்பன் பண்ணோடனே ஸ்டார்டிங்லேயே வாட்சை தான் கொடுத்துருக்காங்க. வாட்சை தூக்கி தனியாக வச்சிடலாம். உள்ளே இருக்க யூசர் மேனுவல்ஸ் ப்ளஸ் அதில் இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணோடனே உள்ளுக்குள்ளே இந்த வாட்சுக்குரிய சார்ஜர் இருக்குது. சார்ஜரோட டிசைன் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதில் வந்து அவங்களோட பிராண்டோட நேம் ரியல்மின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆக்சுவலாக சி டைப் சார்ஜரு, பிளக் கொடுத்துருக்காங்க. இதை தான் ஜா கைஸ் நீங்கள் ரொம்ப சேஃப்டியாக வச்சுக்கணும் இதை. அது மட்டும் இல்லாமல் அதை வாட்சில் வந்து நீங்கள் சும்மா கிட்ட வச்சாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அதை அட்டாச் ஆகிக்கிறோம். இது ப்ளஸ் வந்து இதில் மேக்னெட் கொடுத்துருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அட்டாச் ஆகிறதுக்கு உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சார்ஜ் ஏறுறதுமே இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸில் வந்து ஃபுல் சார்ஜ் ஏறிடுது. அதில் நல்லா பெஸ்ட்டாக இருக்குது. ப்ளஸ் வந்து இந்த புக்கு கொடுத்துருக்காங்க, யூசர் மேனுவல் புக்கு. இதை தூக்கி ஓரமாக வச்சிடலாம் கைஸ். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து வாட்சில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அதை ஆன் பண்ணி பார்ப்போம். ப்ளஸ் உங்கள்கிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் சொல்லியே ஆகணும். இதை வந்து நான் 50 டேஸ் கிட்ட வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணி தான் நான் போடுறேன் இதில். ஓகேங்களா, இதில் ஆக்சுவலாக சார்ஜ் வந்து லிமிட்டாக தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ப்ளஸ் வந்து இதில் சார்ஜ் வேறு லெவலில் நிற்கிது கைஸ், வேறு லெவல்னே சொல்லணும். வேறு லெவல் பேட்டரியாக இருக்குது, வேறு லெவல் பேட்டரி கைஸ் பார்த்துக்கோங்க. ஜிபிஎஸ் மூலமா நம்ம எங்கே இருக்கோன்றதை காமிக்குது. இது வந்து நம்ம ஸ்லீப்பிங் மூடு, எவ்வளோ நேரம் தூங்குறோமோ அது எல்லாமே காமிக்குது. ப்ளஸ் வந்து டச்சு இது நல்லா ஸ்மூத்தாக இருக்குது கைஸ். அதே போல் வந்து உங்களுக்கு வந்து இங்கே பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிரைட்னஸ் இது நீங்கள் வந்து இப்போ 2 வச்சுருக்கேன் நான், 3 வச்சுக்கலாம், 4 வச்சுக்கலாம், 5 வச்சுக்கலாம். அதே போல் ஆட்டோ பிரைட்னஸ்லையும் நீங்கள் வச்சுக்கலாம். வந்து அவுட் ரன்னிங்கு, அவுட்டோர் ரன்னிங்கு, வாக்கிங்கு, அப்புறம் வந்து இன்டோர் ரன்னிங்கு, இந்த மாதிரியான ஸ்போர்ட்ஸ் மூட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதில் 16 ஆஃப் ஸ்மோர்ட்ஸ் ஊல்லாம் இருக்குது. இது நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஆக்சுவலாக எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே, மெயினாக யோகா அந்தமாரியான எக்ஸசைஸ்லாம் பண்ணுறவங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் கைஸ். அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஹார்ட் ரேட்டு மானிட்டர் இருக்குது. இதை ஒன்ஸ் கிளிக் பண்ணிட்டு நம்ம ஹேண்டில் கட்டியிருந்தோம்னாலே போதும், பின்னாடி வந்து
லைட் மூலியமாக நம்மளுக்கு செக் பண்ணுங்க கைஸ். இதை பாருங்கள், கட்டலாட்டினா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி காமிக்காது, அதையும் இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் கட்டினீங்கன்னா மட்டும்தான் இதில் வந்து பேக் சைட் லைட் எரியிறது, உங்களோட ப்ரெஷர் செக் பண்ணுறது எல்லாமே காமிக்கும். இது அக்யூரேட்டாக காமிக்குமான்றது டவுட்டு தான், பட் ஆனால் ஒரு 70% உண்மையான எடுத்துக்கோங்களேன். அடுத்தது பாருங்கள், இது வந்து மியூசிக் கண்ட்ரோல் ஆப்ஷன். ஆக்சுவலாக அது ப்ளூடூத் ஆன் பண்ணல ஃபோனில், உங்களுக்கு ஆன் பண்ண வரகு அதை தனியாக உங்களுக்கு காமிக்கிறேன், டிஸ்பிளே பண்ணுறேன். இது வந்து மியூசிக் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு இது இம்பார்ட்டண்டானது, ஃபைன் மை ஃபோனு, இது பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். இங்கே பாருங்கள், கனெக்டட் டு டிவைஸ், டிவைஸில் கனெக்ட் பண்ணால் போதும், ப்ளூடூத் மூலயமா உங்கள் ஃபோனுக்கு ஒரு ரிங்கு அடிக்க ஆரம்பிச்சிடும். அதே போல் இது வந்து கேமரா கண்ட்ரோலிங் ஆப்ஷன்ஸு கைஸ், ஒரு கிளிக் பண்ணோம்னா போதும் கேமரா வந்து இதாயிரும். இது வழக்கம் போல் ஸ்டாப் வச்சுருக்கு. அதே போல் வந்து இதில் இது மூலியமாகவே கண்ட்ரோல் பண்ணி ரெக்கார்டும் பண்ணிக்கலாம் கைஸ், எதுவாக இருந்தாலும் சரி ரெக்கார்டும் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு. இது வந்து வழக்கம் போல் செல்சியஸ் காமிக்கிறது, அதே போல் எங்கே இருக்கீங்கன்றத நோட்டிஃபிகேஷன் ஜிபிஎஸ் மூலயமா காமிக்கிறது கைஸ். இதில் வந்து நீங்கள் அலாரம் செட் பண்ணிக்கலாம். அலாரம் செட் பண்ணிட்டு நான் இந்த ரெண்டு அலாரம் செட் பண்ணியிருக்கேன், கிளிக் பண்ணிட்டோம்னா அலாரம் வந்து சவுண்டாக இருக்காது, பட் ஆனால் வைப்ரேஷன் மூலயமா உங்களுக்கு காட்டு கொடுக்கும். வைப்ரேஷன் நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. அதே போல் வேறு லெவல் வாட்ச் ஃபேஸஸ் வந்து இதில் வந்து 50க்கும் மேலேயான வாட்ச் ஃபேஸஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து உங்கள் ஃபோட்டோவுமே அப்லோட் பண்ணிக்கலாம். இதில் வந்து சும்மா சாதாரணமாக ஒரு 6 வாட்ச் ஃபேஸ் அந்த மாதிரி தான் இதில் காமிக்கும். அது நீங்கள் ரியல்மி லிங்க்ன்ற ஆப்புக்குள்ளே போய் பார்த்தா தான் நிறையா இருக்கும். இதை பாருங்கள், இப்போ என்னோடய ஃபோட்டோவை காமிக்கிறேன். இதுலேயுமே இதில் நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணாங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு இதுவே உங்களுக்கு ஃபோட்டோவை மாறிடும், பார்த்துக்கோங்க. அதே போல் டச்சு உண்மையிலே வேறு லெவல் டச்சாக இருக்குது கைஸ், வேறு லெவல் டச்சு. கூகுளில் போய்ட்டு நீங்கள் ரியல்மி லிங்க்ன்ற ஆப்பை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிடுங்க. அதே போல் வந்து இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு இன்டர்நெட் மெயினாக வேணும். அதே போல் வந்து உங்களோட வாட்சில் ப்ளஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கணும் கைஸ். பாருங்கள், இன்னும் கனெக்ட் ஆகலை, வாட்சு கனெக்ட் ஆகிட்டுருக்கு, கனெக்ட் ஆகிடுச்சு கைஸ். இப்போ பாருங்கள், அதுலேயே மென்ஷன் பண்ணது பாருங்கள் வேன். இதை ஆக்சுவலாக கம்பெனிலேருந்து வாங்கிட்டு வந்ததுலேருந்து நாங்கள் எதுவுமே பண்ணலை, வந்து சார்ஜ் போடல, பட் ஆனால் 72 days ஆச்சு. ஆனால் சின்ஸ் லாஸ்ட்டு சார்ஜ் பாருங்கள், 51% இருக்குது. அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ வேறு லெவல் பேட்டரியாக இருக்குது. இது செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா இந்த போட்டிருக்கு பாருங்கள் கைஸ், கால் ரிமைண்டரு, உங்களுக்கு யாராச்சும் கால் பண்ணாங்க அதை நோட்டிஃபிகேஷனை காமிக்கிறது. அதே போல் நோட்டிஃபிகேஷன் ஆனில் வச்சுக்கோங்க. கெட்டப் ரிமைண்டர், அதாவது நம்ம தூங்குறது அந்த கெட்டப்பு அந்த ரிமைண்ட் பண்ணுறது. அதே போல் வந்து வாட்டர் ரிமைண்டர் வந்து நீங்கள் டென்ஷனில் இருக்கீங்க, ப்ரெஷர் அதிகமாக இருக்கோ, அது எல்லாமே வந்து உங்களுக்கு இது மூலயமா ரிமைண்ட் பண்ணும். ட்ரிங்க் சம் வாட்டர்ன்ற ஒரு அட்வைஸுமே இதில் கொடுக்கும். அதே போல் மியூசிக் கண்ட்ரோல் வந்து இதில் ஆன் பண்ணி வைக்கணும். அதே போல் கேமரா கண்ட்ரோல் ஆன் பண்ணி வைக்கணும். ஃபைன் மை ஃபோனும் ஆன் பண்ணி வைக்கணும் கைஸ். இது எல்லாமே ஆன் பண்ணி வச்சா தான் உங்களுக்கு வந்து உங்களோட ஃபோனில் வந்து நோட்டிஃபிகேஷனாக காமிக்கும். வாங்க இப்போ வாட்ச் ஃபேஸஸை பார்க்கலாம். இதெல்லாம் ஆன்லைன் வாட்ச் ஃபேஸஸ் பாருங்கள், எவ்வளோ வாட்ச் ஃபேஸஸ் இருக்குன்ட்டு. உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறையா வாட்ச் ஃபேஸஸ் இருக்குது, ஃபுல்லாக ஆன்லைன் தான் பாருங்கள். எவ்வளோ வாட்ச் ஃபேஸஸ் பாருங்கள், இவ்வளோ வாட்ச் ஃபேஸஸ் எதுலேயுமே இருக்காது முக்கால்வாசி, ஆனால் இதில் கொடுத்துருக்காங்க நிறையா. அதே போல் உங்களோட ஃபோட்டோஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சேஞ்ச் பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிட்டு, சூஸ் மை ஃபோட்டோஸை கிளிக் பண்ணிட்டு, நீங்கள் கேலரியை கிளிக் பண்ணிட்டு, உங்களோட பிடிச்ச ஃபோட்டோஸை கிளிக் பண்ணிட்டு அதை வந்து அப்ளை பண்ணுறதுக்கு கீழே கொடுத்துருக்க அதை கிளிக் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களோட ஃபோனில் உங்களோட ஸ்மார்ட் வாட்சில் வந்து அப்லோட் ஆகிரும். கைஸ், இது வெரி வெரி ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான விஷயம். அது எப்படின்னா, உங்கள் ஃபோனை வந்து இது உங்களுக்கு யாராச்சும் கால் பண்ணுறாங்கன்னா இது வந்து அப்படியே நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு யாராச்சும் மெசேஜ் சென்ட் பண்ணி விட்டாலுமே இதிலேயே காமிக்கும். இது மூலியமாகவே நீங்கள் டிஸ்மிஸும் பண்ணிக்கலாம். அதே போல் வந்து உங்களுக்கு நான் உங்களால் ரிப்ளை பண்ண முடியாது, பட் ஆனால் நீங்கள் எப்போனாலும் இந்த மெசேஜை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் உங்கள் வாட்ச் மூலியமாகவே. ரிமைண்டர் கேட்டுட்டு தான் கிளியர் ஆகும் எப்பவுமே. இந்த வாட்சை நான் ஏன் மெயினாக சூஸ் பண்ணேன்றதையும் சொல்லிடுறேன். இது வந்து 5000 இந்த வாட்சு, அமேசான்லேயே 5000 தான். நீங்கள் பூர்வியாக போய் வாங்கினாலும் எங்கேனாலும் சரி, எங்கே போய் வாங்கினாலுமே 5000 தான் இந்த வாட்சோட ப்ரைஸு. மெயினாக ஒன்று சொல்லணும்,
அதாவது இந்த செக்மெண்ட்ல வந்து அமேஸ்ஃபிட் இருக்கு, அதே போல வந்து நாய்ஸ் கலர் ஃபிட் நாய்ஸ் கலர் ஃபிட் ப்ரோ த்ரீயும் இருக்கு. அதாவது த்ரீ வந்து கலர் ஃபிட் ப்ரோ த்ரீ வந்து இன்ச் வந்து இந்த வாட்சை நம்ம வியூவர்ஸுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த வாட்சை வந்து போட்ட ரிவ்யூ தான் அது. நீங்கள் நம்பி வாங்கலாம், உங்களுக்கு அழகான ஸ்மார்ட் வாட்சு இந்த ப்ரைஸில் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்ணை மூடிட்டீங்க ரியல்மி ஸ்மார்ட் வாட்ச் எஸ்ஸை கண்ணை மூடிட்டு எடுக்கலாம். பெஸ்ட்டு ஸ்மார்ட் வாட்சுன்னே நான் சொல்லுவேன்.